நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, ராகு பகவான் பிற ராசிகளில் அடையும் நிலை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது, இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேசராசியிலே இந்த ராகு பகவான் பகை பெறுகிறார், ரிஷபராசியிலே நீசம் பெறுகிறார், மிதுன ராசியிலே நட்பு பெறுகிறார், கடகத்திலே பகை பெறுகிறார், சிம்மத்திலே பகை பெறுகிறார், கன்னியிலே நட்பு பெறுகிறார், துலாமிலே நட்பு பெறுகிறார், விருச்சகத்திலே உச்சம் பெறுகிறார், தனுசிலே நட்பு பெறுகிறார், மகரத்திலே நட்பு பெறுகிறார், கும்பத்திலே நட்பு பெறுகிறார், மீனத்திலே இவர் நட்பு பெறுகிறார். நேர்களே, நாம் இப்போது இந்த ராகு பகவானின் பிற ராசிகளில் அடையும் நிலை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.